ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அதுக்கு ஸ்மார்ட் ஹேர்ஸ் ப்ரொஃபஷனல் மென்ஸ் சலூன் வந்திருக்கோம். நம்மளோட வித்தியாசமாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அண்ட் கடக்குல போகலாமா? ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கிட்டோம். தமிழ் தெரியுமா? ஓகே ஓகே. நான் வந்துட்டு இப்போ இதுதான் என்னோட ஹேர். ஸோ இது வந்துட்டு இப்போ எனக்கு என் ஃபேஸ் கட்டுக்கு. ஸோ எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்கும் அதுதான் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃபுல்லாக இதில் சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை உட்காரவே சொல்கிறாங்க. அண்ட் இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க எவ்வளோ அழகாக சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அண்ட் டேமேஜ் ஃபுல்லாக 100% எடுத்துக்கலாம். அண்ட் 30-40% வேணும்னா ஸ்ட்ரெயிட் லுக் கூட கொடுத்துக்கலாம். எல்லாமே எனக்கு இன்ஜினியரிங்கில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படித்த மாதிரியே இருக்குது. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, தெளிவாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக இப்போ இப்படி இருக்கிற ஹேர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் ஸ்ட்ரெயிட்னிங் பார்த்துருக்கீங்களா? ஆ பார்த்துருக்கேன். ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. ஓகே. கெரட்டின் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம ஹேர் வந்து கெரட்டின் லெஸ் ஆகினால் தான் ட்ரை அண்ட் டேமேஜ் ஆகுது, ஃபிசி ஆகுது. ஸோ நம்ம அகெயின் கெரட்டின் டெபாசிட் பண்ணோம்னா ஸோ வி ஹேவ் அ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்லிக்ஸ் யூஎஸ் ப்ராடக்ட். ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா வேணும்னா 80-90% ஸ்ட்ரெயிட் லுக் கூட கொடுத்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரோட்டீன் மட்டும் தேவைப்படும், ப்ரோட்டீன் மட்டும் வேணும், இல்லைனா சாஃப்டாக வேணும்னா ஸோ 30-40% ஸ்ட்ரெயிட் லுக் கூட கொடுத்துடலாம். இல்லைனா சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் பண்ணால் அது லுக் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த 30-40-80 இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் ஜென்ரலாக உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். ப்ரோ நீங்கள் பண்ணுற ஸ்டைலில் நாளைக்கே என்ன ஒரு பொண்ணு பார்த்து குரு ஐ லவ்யூன்னு சொல்லணும் ப்ரோ. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு டிஸ்போசபிள் டிஷ்யூஸ் தான் ப்ரோ? இல்லை சார், டிஸ்போசபிள் தான் சார். ஒன் டைம் யூஸ் பண்ணால் டிஸ்போசபிள். எல்லாம் இந்த கோவிட் டைமில் இருந்ததுன்னா? எஸ் அண்ட் நாங்கள் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் போட்டுறது இல்லை சார். ஓ சூப்பர். என்னடா சைனா பண்ண மாதிரி இருக்குதா? ஸ்டேட்டா தெரியுது.
இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் 16 to 15 இயர்ஸ். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சார் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டில் போகும்போது கீழே ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே ஏறி அப்போ தான் அந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்டுக்கு உள்ளவே வந்தேன். ஓ ஓகே ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு சொந்த ஊர் இதுதானா, சென்னை தானா? இல்லை சார், யூபி. ஓகே ஓகே. சென்னையில் வந்து ஆச்சு 13 வருஷம் ஆச்சு. ஓ, சென்னை வந்து 13 இயர்ஸ் ஆயிடுச்சா? என்ன பாட்டு தெரியுதா? சின்ன பொண்ணுனா அந்த பாட்டு தானா? இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறதுலாம் இருக்கலாம், ஸோ கரையாக இருக்கிறனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் வருது. பிகாஸ் நம்ம கெரட்டின் பண்ணோம்னா ஒரு 30 to 40% லிஃப்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லுக் கொடுத்துடலாம். ஏன்னா ப்ரோட்டீன் போட்டால் நல்லா சாஃப்ட் ஆகிடும், அப்புறம் இந்த லுக் இருக்காது. இந்த இதை விட நல்லா இருக்கும். அப்புறம் ஓகே, இன்னும் நேச்சுரலாக நேச்சுரலாகவே நீங்கள் நல்லா ஷைனிங் லுக்காக இருக்கும். இது இந்த பேபி லிஃப்ட் போயிடும். ஓகே. ஸோ இப்போ ஹேர் கட் முடிச்சுட்டு என்ன ப்ரோ? எஸ் எஸ் ஸோ ஓகே. நீங்கள் வந்துட்டு என் ஷேட் வந்துட்டு எப்படி பண்ணால் ஓகேவாக இருக்கும்? அந்த ஷேட் பண்ணுமா? ப்ரோ இந்த கலரிங்லாம் இருக்குதுல்ல ப்ரோ, ஸோ இந்த பிராண்டுன்னு இருக்குதா இதுக்கு? இந்த ஹேர் கலர் ஒவ்வொரு இப்போ வந்துட்டு இப்போ ப்ரௌன் கலர்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு பிராண்டுன்னு இருக்கும்ல, என்ன மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, அது நல்ல பெரிய பிராண்டு தானே? லோரியல் இந்தியாக்கா சச்ச ப்ரொஃபஷனல் பிராண்டு. இந்தியிலே பேசலாம் ப்ரோ, வர வர வந்துட்டு எல்லாத்தையும் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். லோரியல் வந்து இந்தியாவுடைய ப்ரொஃபஷனல் பிராண்ட். ஓகே ஓகே. எதுக்கு ப்ரோ இந்த ஃபாயில் வைக்கிறீங்க? இந்த கலர் இந்த அப்படியே பண்ணிட்டு ஒட்ட முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் கெமிக்கல். ஓகே, ஸ்கின்ல படணும். ஸ்கின்ல படக்கூடாது. அடுத்து வந்து கொஞ்சம் ஃபாயில் பேப்பர் வச்சு கலர் பண்ணா கலர் கொஞ்சம் சீக்கிரமா வரும். ஓகே ஓகே. சப்போஸ் நான் அப்படியே ஒட்ட தட்டிட்டு பாடி ப்ரஷ் கேட்கும், இது ஃபாயில் பேப்பர் வச்சு பண்ணா ஒரு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ். இல்லை இப்போ வந்துட்டு கெமிக்கல்ங்கிறீங்களா, ஸோ அதனால் நம்ம இப்போ ஹேருக்கு ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம், பிகாஸ் நம்ம பண்ணுறது டேட் ஆஃப் த பார்ட்டில் தான். ஓகே, இப்போ நான் உங்கள் ஹேர் கட் பண்ண உங்களுக்கு வலிக்குதா? வலிக்குதே. இல்லை இல்லை, பிகாஸ் ஐ எம் டூயிங் டேட் ஆஃப் த பார்ட் ஒன்லி. உங்களுக்கு ஸ்கேல்பில் ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே. ஸோ நம்ம பண்ணுறது டேட் ஆஃப் த பார்ட்டில் வரும், ஸோ ப்ராப்ளம் கண்டிப்பாக எதுவும் வராது. என்ன உனக்கு பச்சை கலர் அடிக்கணுமா? எனக்கு இதே கலர் அடிக்கணும்ல. சும்மா என்ன வந்துட்டு ஜிம்மி கிளி மாதிரி ஆக்கிடலாம்னு நினைக்கிற அப்படி தானே? நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ல கொடுக்கல, மேலே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சப்போஸ் இந்த கலர் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நீங்கள் மேலே தூக்கி வரலாம், சைடில் கூட கால் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த கலர் தெரியணும்னா வந்துட்டு எப்படி வரணும்? கலர் தெரியணும்னா இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடில் தூக்கி இந்த சைடு போட்டுலாம். நார்மலாகவே கலர் தெரியணும்னா ஃப்ரெண்டில் கூட போட்டுலாம். இல்லை ஃபுல்லாக மேலே தூக்கி போட்டிங்கன்னா தெரியாது, அதனால தான் இந்த ஹேர் நான் விட்டுருக்கேன். பிகாஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் வந்து அதில் இருக்கேன். ஆ, பயங்கரமாக ஒரு ஐடியாவோட தான் பண்ணுறாரு என்ன. ஸோ ப்ரோ இப்போ வந்துட்டு நீங்கள் கெரட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார்.
இப்போ நம்ம கெனடியன் க்ரீம் அப்ளிகேஷன் பண்றோம். ஓகே. அப்ளிகேஷன் பண்ணிட்டே ஒரு 40 to 45 minutes வெயிட் பண்ணனும். ஓகே. அதுக்கு அப்புறம் இந்த க்ரீம் டெபாசிட் பண்றதுக்கு லைட் அயனிங் கொடுக்கணும். அதாவது துணியை துவைச்சு காய போட்டு அயன் பண்ற மாதிரி. எஸ். துணியை துவைச்சு. நைஸ். நம்ம வந்துட்டு அது என்ன எக்ஸாம்பிள்லாம் அப்படி சொல்லணும் ப்ரோ, லிவிங் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி. கரெக்ட். நீங்கள் நாலு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. கெரட்டின் இஸ் நத்திங், இட் ஜஸ்ட் வாஷிங் கிளாத்ஸ் அண்ட் ஐனிங். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். என்ன ப்ரோ என்ன என்ன ஜி சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ பண்றீங்க? லெஞ்சிங் பண்றோம். ஓகே ஓகே. நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்க? ரொம்ப டைம் ஆயிச்சு. ஓகே. நம்ம இவரே நிக்கான். தோன் அன்னைக்கு தம்பி. ஓ, உங்க பிரதர் ஆ இருக்கான். ஓகே ஓகே. ஆல்ரெடி நம்ம மூஞ்சி பார்க்கறது கொஞ்சம் பயங்கரமா தான் இல்ல இப்போ. எனக்கு எந்த ஸ்டைல் சூட் ஆகும்னு நீங்க பண்ணுங்க, ஸோ அது நான் வந்துட்டு எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி ஓகே ஓகே தானே? எஸ். ஸோ நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அது நாளைக்கே வந்துட்டு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு அது பார்த்துட்ருக்கு, நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க? செம்மையாக இருக்கும் ப்ரோ. அண்ட் ஸோ உங்ககிட்ட கேட்டோம் நாங்கள் வீடியோ, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வரலாம்னு சொன்னோம், உடனே வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டீங்க. எஸ். ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைஃபையான சலூனுக்கு வர்றது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட். ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப, அதுவும் அவங்க வந்துட்டு அந்த டீடன்லாம் பண்ணாங்க, அது டீடன் தானே, அது டீடன் இல்லை கிளென்சிங் ஸ்க்ரப் பண்ணாங்க. ஓகே, டீடனும் பண்ணல, டீடன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு. அப்படியா? எனக்கு இதுவே வந்துட்டு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்குது.
அடுத்து நம்ம இன்னொரு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எவ்ரி 15 டேஸ் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க உங்க ஸ்கின்ன டீ டைம் போட்டுனா உங்க டான்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே ஓகே. அங்கேயும் பர்னிங் செஷன் தான் இருக்குல்ல அந்த பர்னிங் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஆக்சுவலி ஒரு கிளீன்சிங் மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது ஒரு ஃப்ரெஷ்னஸ் மட்டும் ஃபீல் கொடுக்குறதுக்காக கிளீன்சிங்கும் ஸ்க்ரப் மட்டும் பண்ணலாம். அதே டீ டைம் இருக்கு ஃபேஷியல் இருக்கு நிறையவே இருக்கு அதில் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஸோ நம்ம இப்போ ஸ்மார்ட் ஹெட்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வச்சுருக்கீங்க சென்னையில். ஸோ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க இப்போதைக்கு வி ஹாவ் த்ரீ பிரான்ச்சஸ் மூணு பிரான்ச் இருக்கு. ஒன்று வந்து சேலியூர் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு. ரெண்டாவது குரோம்பேட்டு. மூணாவது வந்து விஐடி காலேஜ்குள்ளே வச்சுருக்கோம் சென்னையில். ஸோ காலேஜ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க ஸ்டாஃப்க்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் மூணு பிரான்ச் இருக்கு. அவுட்கமிங் பிரான்ச்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இன் அனதர் ஒன் இயரில் வில் பி ஹேவிங் 10 பிளஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறோம். பெரிய பிராண்ட்ல போனீங்கன்னா அந்த சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி இல்லாமல் எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் அந்த பெனிஃபிட் கொடுக்கணுக்காக ப்ரைசிங் வந்து 120 ருபீஸ் தான் வச்சுருக்கோம். அண்ட் ஷேவிங் 50 ருபீஸ் தான், ட்ரிம் ஒன்லி 60 ருபீஸ். ஸோ கிளைண்ட் எல்லாம் பெனிஃபிட் போகணும். ஸோ மெம்பரோ நான் மெம்பரோ யார் வந்தாலும் உள்ள அவங்க நல்ல ப்ரைசிங் கொடுக்கணும். அதுக்காக மினிமம் ப்ரைசிங்கில் வச்சுருவோம். அதனால மெம்பர்ஷிப் கார்டு எதுவுமே கொடுக்கல. பற்றி ஓகே மேபி ப்ரைசிங் நாங்கள் வந்து 300 ருபீஸ் வச்சுட்டானா அதுக்கப்புறம் ஓகே கம்மி பண்ணலாம். பட் எல்லாரும் அந்த பெனிஃபிட் போகணும். அதுக்காக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் ரீச் ஆகணும். அதுக்காக தான் மினிமம் டோஸ்லேயே வச்சுக்கோம். ஸோ யாருமே பை ப்ரைசிங் பண்ணல, ஒரே ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களது வந்து இப்போ சீனியர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு ஒரு ப்ரைஸு அந்த மாதிரி எதுவும் அப்படி எதுவுமே பண்ணல. எஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. நார்மல் ஹேர் கட்னா ஒரு 120 சார்ஜ் பண்ணுவோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் பண்ணுறோம் ஒரு டிஃப்ரெண்டான லுக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதுவே நார்மல் ஹேர் கட்லாம் 120 தான். ஓகே 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 ப்ரோ. அண்ட் வேறு டீ சாப்பிட போகலாமா? கண்டிப்பாக போகலாம். சரி ஓகே வியூவர்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் வீடியோ போடுறேன். அது எந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா வியூவர்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லணும். முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், அது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதேமாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ஒரே ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு மட்டும்தான் தெரியல. அந்த ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வீட்டில் ரொம்ப கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த நேச்சுரல் லுக் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரைட் லுக் கொடுக்கல. ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேர் மாரி ஆகிடும். அந்த சாஃப்ட்னஸ் மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் ஸோ நம்ம மெய்டன் மூவிஸ் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு எல்லாரையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மெய்டன் மூவி வந்து ஐ திங்க் எல்லா செலிப்ரிட்டிலாம் இப்போ வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஷேர் அண்ட் லைக் தியர் சேனல்ஸ். அப்போ தான் அவரும் குரோ ஆக முடியும், நீங்களும் குரோ ஆகலாம், நாங்களும் குரோ ஆகலாம். கண்டிப்பாக வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. பை பாய். சரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பாய் சொல்லிக்கிறேன். இட் இஸ் குரு அண்ட் சிறந்தது.